வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கீங்களா? பறக்கும் மனிதனை பார்க்க வந்திருக்கோம். இவரை பற்றி நம்ம நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம். இவர் வந்து 8வது தான் படிச்சிருக்காரு, ஆனால் பல சாதனைகளை முறையடிச்சிருக்காரு. பறக்கும் மனிதனை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் வந்து பெல் இருக்கும், அதை மட்டும் கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் பூர்வ தரமான சம்பளம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கிங்க, வாங்க போகலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்கண்ணா. வணக்கம், என்னோட முழு பேர் வந்து ராஜா ஞானப்பிரகாசம். ராஜா ஞானப்பிரகாசம், கிளைடர் வந்து நீங்க உங்களுக்கு ஆர்வமான இந்த மிஷின் வந்து நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்க. நாங்க நிறைய செய்திகள்லாம் பார்த்துருக்கோம், நிறைய வீடியோஸ் உங்களை பத்தி கேள்விப்பட்டிருக்கோம். இதை பத்தி சொல்லுங்க, எத்தனை வயதுல நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்க? சின்ன வயசுல வந்து எனக்கு தனியா ஒரு செஞ்சு மிஷினரிஸா ஒரு மாடலா செஞ்சு பறக்கணும். சின்ன வயசுல நான் ஸ்கூல் படிக்கிற போதே அதை பிளான் பண்ணிருக்கேன். என்ன படிக்கும் போதுங்க? 5வது 6வது படிக்கிற போதே. 5வது 6வது படிக்கிற போதே எனக்கு மேலே ஃப்ளைட்லாம் பார்த்து அந்த மாதிரிக்கு ஒரு ஆசை இருந்தது. அப்புறம் அதுக்கான முயற்சி இப்போ ரீசனாக ஒரு 4-5 வருஷமாக ட்ரை பண்ணேன். சரி, ட்ரை பண்ணி ஒரு மாடல் டிசைன் பண்ணி, அப்புறம் அது கொஞ்சம் சிரமப்பட்டு நிறைய சிரமத்துக்கு இடையில முதல்ல வந்து 20 செகண்ட் மட்டும்தான் என்னால் பறக்க முடிஞ்சது. அந்த 20 செகண்ட் பறந்ததுலேருந்து எனக்கு ஒரு நல்ல ஊக்கமாயிடுச்சு. அப்புறம் மறுபடியும் அதை மாடலேஷன்லாம் பண்ணி என்னென்ன அதில் இருக்க மிஸ்டேக்கெல்லாம் சரி பண்ணிங்க, தொடர்ந்து இப்போ 1 hour 2 hours எவ்வளோ நேரம்னாலும் பறக்கிறது ப்ரிப்பரேஷன் பண்ணி இந்த மாதிரி மாடல் பேங்கிட்ட வந்து ஒரு 5 மாடல் இருக்குங்க. உங்களுக்கு இந்த ஐடியாவில் யாரும் உங்களுக்கு கொடுக்கல, நீங்களும் ஓனாக யோசிச்சு நீங்கள் தான் பண்ணீங்களா? நான் பண்ணி பண்ணி ஒரு மாடல் செய்ய வேண்டியது, அதை டிஸ்மேனல் பண்ண வேண்டியது, பூரா அவங்க பாருங்க என்கிட்ட பூரா ஸ்க்ராப்பாக கிடைக்கும், செய்ய வேண்டியது டிஸ்மேனல் அந்த மாதிரி பண்ணி 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 நிறைய மாடல் செஞ்சு வேஸ்ட் பண்ணி அப்புறம் தான் ஒரு மாடலில் அது லோ காஸ்ட்டில் இந்த ட்ரைக்கு என்னால் செய்ய முடிஞ்சது. 60,000 ரூபாயில் இந்த 60,000 ரூபாயில் இந்த மாடல் ட்ரைக் செய்ய முடிஞ்சு. இப்போ ஃபாரின் மாடலாக இருந்தேன்னா உங்களுக்கு எப்படி ட்ரைக்கெல்லாம் 3 lakhs 4 lakhs அந்த மாதிரி காஸ்ட்டில் வரும். ட்ரைக் மட்டுமே ஒரு 60 ரூபாயில் செஞ்சுருக்கோம். இன்ஜின் என்ன அக்ரிகல்ச்சர் இன்ஜின் நிறைய மாடல் இன்ஜினை போட்டு போட்டு ட்ரையல் பண்ணி பண்ணிட்டுருக்கோம் ஒரு 5-6 மாடல் பண்ண மாட்டோம் ரெடியாக பண்ணிட்டுருக்கோம். இப்போ நீங்கள் வீட்டில் நீங்கள் இந்த ஸ்டார்டிங் இதெல்லாம் பண்ணும்போது வீட்டில் ஏதாவது உங்களை பேசுவாங்களா அந்த மாதிரி? இல்லை, எங்கள் வீட்டில் எனக்கு ஃபுல் சப்போர்ட்டு, எதுனாலும் செய்ய கவனமாக செய்யு சொல்லுவாங்க. எங்கள் வீட்டில் பேரண்ட்ஸு ஃபேமிலி ஒய்ஃப் எல்லாருமே இதுக்கு ஃபுல் சப்போர்ட் தான். உங்களது சக்ஸஸ் ஆன பின்னாடி ஃபஸ்ட்டு யாரை கூட்டிகிட்டு போனீங்கன்னா? இருக்கிறதுக்கு என்னுடைய அண்ணன் பையன், அண்ணன் கூட பிறந்த அண்ணன் இருக்கார், அவர் போலீஸ் ஆஃபீஸராக இருக்கார். அவருடைய பையன் தான் வந்து ரொம்ப மேலே அட்டாக்ஷனாக இருப்போம் அப்படி. அவனை தான் ஃபஸ்ட்டு ட்ரையல் பார்த்ததே. அப்படிங்களா? பயப்படாமல் தைரியமாக இருந்து ஃப்ளை பண்ணி வந்து லேண்ட் பண்ணோம். இது எவ்வளோ தூரம் நான் பயணிக்கலாம்ண்ணா? அதிகபட்சமாக ஒரு 150 கிலோமீட்டர் வரல போகலாம். 50 கிலோமீட்டர் வரைக்கும் தாராளமாக போகலாம். ஆனால் பெட்ரோல் தான் நீங்கள் 14.5 லிட்டர் பெட்ரோலுங்க. சரிங்க, இதோட கெப்பாசிட்டி 4.5 மணி நேரம் ஃப்ளை பண்ணலாம். சப்போஸ் வேணால் நம்ம ஃபியூல் வந்து எக்ஸ்டென்ஷன் பண்ணி டேங்க் டு டேங்க் ரன்னிங்கில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ண அதுக்குண்டான ஆப்ஷன்லாம் இருக்குது, அதுக்குண்டான பம்பு ஃபியூல் மோட்டர் எல்லாமே இருக்குது. எல்லாமே இருக்குது, பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஸ்கூலு காலேஜு ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து இதை பற்றி எக்ஸ்பிளைன்லாம் பண்ணுறீங்கன்னு நான் கேள்விப்பட்டேன்னா, அதை போயிட்டு என்ன மாதிரிலாம் பண்ணுவீங்க? எங்களுக்கு இப்போது பண்ணாரியம்மன் காலேஜ், ஏரோனாட்டிக்கல் காலேஜில் கூட பண்ணோம், பொன் வித்யா மந்தர் கரூர், அப்புறம் கரூரில் மறுபடியும் ஸ்கூலு, நிறைய ஸ்கூலில் பண்ணியிருக்கோம். அவங்களுக்கு முதல்ல வந்து இது என்னன்னு தெரியாது. அவங்க முன்னாடி இதில் வந்து ஒரு ட்ரையல் பண்ணி ஃப்ளை பண்ணி காமிச்சோன்னே அவங்களுக்கு ரொம்ப ஆர்வமாயிரு. அப்புறம் எல்லாத்தையும் ஒரு கிளாஸ் எடுத்து இதை எப்படி பண்ணனா நம்மளால பண்ண முடியும், நம்மளால செய்ய முடியுமோ அவங்களுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக நிறைய ஸ்கூலில் பண்ணி கொடுத்து வந்திருக்கோம். நிறைய பேர் இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு கான்டெக்ட் பண்ணி கேட்பாங்க, இப்படி சின்னதாக ஒன்று பண்ணுறேன்னா அதுக்கு எப்படி ஐடியாஸ்லாம் கேட்பாங்க. நான் நீங்கள் மேலே பறக்கும்போது நான் இருக்கும்போது அவங்களுக்கு என்ன புதுசாக சேஃப்டிக்கு பெல்ட்டு போட்டு லாக் பண்ணிடும். நம்ம ஃப்ளைட்டில் எப்படி சேஃப்டி பெல்ட் போகிறோமோ அதே சேம் தானுங்க, வேறு ஒன்றும் எக்ஸஸ் எல்லாம் தேவையில்லை. புதுசாக பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி கிருகிருப்பாக வரும். ஒரு 1 time 2 time வந்தாங்கன்னா நார்மலாகிடும். மேலே போகும்போது சேஃப் ஆகிட்டே இருக்கோம்னா ஒரே இதில் தான் சேஃபில் தான் இல்லை ஒரே சேஃபில் போயிட்டுருக்கோம். நம்ம வேணும்னாத்தே சேக் பண்ணலாம், இல்லாட்டி ஒரே
பிராக்டிகல் அப்படியே நார்மலா சேஞ்ச் பண்ணிட்டே இருப்பீங்களா? அப்படி அப்படி லெஃப்ட் ரைட் திருப்பறதுக்கு விங்ல வந்து ரெண்டு ரோப் இருக்கும். ரைட் சைடு ரோப்ல தா ரைட் சைடு டர்ன் ஆகும், லெஃப்ட் இழுத்தா லெஃப்ட் டர்ன் ஆகும். அந்த டைத்துல ரெண்டே புல் பண்றது ஆல்டிடியூட் ரைஸ் ஆகும். த்ராட்டலோட புல் பண்ணோம்னா ஆல்டிடியூட் ரைஸ் ஆகும். த்ராட்டலை விட்டுட்டு புல் பண்ணோம்னா பிரேக் அப்ளை அப்படி ஸ்மூத்தாக கீழே வர ஆரம்பிக்கும். இது வந்து ரொம்ப முக்கியமானது சேஃப் என்ன தெரியுங்களா? இன்ஜின் ஏதாவது சம்டைம் ப்ராப்ளம் ஆகி இன்ஜின் கில் ஆனாலும் சேஃபாக வந்து தான் லேண்ட் ஆகும். அப்படிங்களா? எந்த விதமான ஒரு பயப்பட தேவையில்ல, கிராஸ் இது ஆகாது. இருக்கிறதுக்கு இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா இப்போ ஒரு கரெக்டான ஒரு பிளேஸ் எல்லாம் பார்ப்பீங்களாண்ணா? இப்படி ஆமாம், நான் கிரவுண்ட் வந்து லொக்கேஷன் வந்து நான் முதல்ல பார்த்துட்டேன். கிரவுண்டில் வந்து ஒன்றும் இல்லை, கிரவுண்டு நம்ம நான் ஃபஸ்ட்டு பண்ணது விவசாய கிரவுண்டில், ரன்வே எல்லாம் கிடையாது எங்களுக்கு. விவசாயியில் வயல் நட்டுருந்த கிரவுண்டில் வயல் அறுத்த உற்பாடு அந்த கிரவுண்டில் தான் ஃபஸ்ட்டு ட்ரையல் பார்த்தோம். ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, ஃபஸ்ட்டு போகலையே யாராவது விழுந்துருக்காங்களா அந்த மாதிரி சம்பவம்? அந்த மாதிரிக்கெல்லாம் எந்த ஒரு இன்சிடென்ட் கிடையாது. இது வரைக்கும் உங்களுக்கு ஃபெயிலியர் ஆனதே இல்லையாண்ணா? இல்லை, நிறையா ஆரம்பத்தில் நம்ம செஞ்ச மாடல் எல்லாமே ஃபஸ்ட்டில் என்னென்ன எதுவுமே தெரியாமல் நம்ம ஒரு ஃபீல்டுக்குள்ளே இறங்குறோம். அப்படிங்கிற போது அதனுடைய டிசைன் எல்லாம் செட் ஆகாமல் ரொம்ப சிரமப்பட்டு அப்புறம் அதுக்கு ஒரு நமக்குன்னு ஒரு டயக்ராம் கொண்டு வந்து இதுதான் மேட்ச் பண்ணாதான் இந்தளவுக்கு அக்யூரட்டாக வரும் அப்படிங்கிறத பிளான் பண்ணி நிறையா டிஸ்மேண்டில் பண்ணி பண்ணி தான் ஒரு மாடலை சக்ஸஸ் பண்ணோம். ஃபஸ்ட் மாடல் இது, அப்புறம் செகண்டு, தேர்டு மேலே இருக்குது, அதெல்லாம் இன்னும் ரெண்டு மூணு மாடல் திருமூர்த்தி மாடல் டேம் அந்த மாதிரி இடத்துல வச்சுருக்கோம். இதில் எத்தனை பேர் பயணிக்கலாம்? இது ரெண்டு பேர் பயணிக்கலாங்க. ரெண்டு பேர் பயணிக்கலாம். வேற யாரும் வந்து இது வரைக்கும் பயந்தது கூட கிடையாது? பயப்பில்லைங்க. புதுசா கூட்டு போன சின்ன பையன், அண்ணன் பையன், சின்ன பையன் ஒரு 40 கிலோ இருப்பா அப்படிங்க. சரிங்க, மேலே ஏறி என்ஜாய் பண்ணியா? அதாவது ஃபிளைட்ல போறபோது கூட உங்களுக்கு ஃபுல் க்ளோஸ்ல இருக்கு, எதுவுமே தெரியாது. இது நம்மளே, அது நாங்க பைலட்ஸ் கூட பின்னாடி இருப்போம், பேசஞ்சர் முன்னாடி இருக்கிற போது அவங்களே ரியலா பறக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. சூரிய ரிப்போர்ட் படத்துல சூர்யா வந்து ஒரு ரூபாயில ஃபிளைட்ல எல்லாத்தையும் கூட்டு போவார்ல, அது மாதிரி நீங்க ஃப்ரீயா ட்ரைனிங் கொடுத்துருக்க. அதுல வந்து ஒரு 4 பேர் ட்ரைனிங் ஆகி ஃப்ளை பண்ணுறாங்க. ஆமாங்க, அதில் வந்து திருநெல்வேலியில் ஒருத்தர் குமார்னு ஒருத்தர் இருக்காருங்க, அப்புறம் ராஜபாளையம், அப்புறம் சென்னையில் ஒரு போலீஸ்கர் ஒருத்தர் இருக்காருங்க, எல்லாமே நம்மகிட்ட வந்து ட்ரைனிங் எடுத்தாங்க, எல்லாம் ஃப்ளை பண்ணுறாங்க. இப்போ தமிழ்நாட்டில் மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? தமிழ்நாட்டில் ஒரே ஒருத்தர் ஆனப்பட்டு அவர் வெளியில் போய் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்து தான் நினைக்கிறேன். சென்னையில் ஒருத்தர் இருக்காருங்க, அவர் பண்ணிகிட்டு இருக்காரு. அப்புறம் இங்கே தமிழ்நாட்டில் வேறு யாரும் மோஸ்ட்லி இல்லை. இதோட மெட்டீரியல்ஸ் எல்லாம் எப்படிண்ணா, எங்கே நான் பர்ச்சேஸ் பண்ணிங்கண்ணா? இது மெட்டீரியல்ஸ் நம்ம கோயம்புத்தூரில் கிடைக்கும். எஸ்எஸ் நம்ம கிரில் ஒர்க் செய்கிறோம் இல்லைங்க, அதிலே SS 304 அப்படிங்கிற கிரேடு. பட் இது எல்லாமே முதல்ல வந்து அலுமினியத்தில் தான் பண்ணுவாங்க. சரிங்க, நான் தான் ஃபஸ்ட் டைமாக எஸ்எஸ்ல பண்ணியிருக்கோம். என்ன ரீசன்னா, இப்போ அலுமினியத்தில் பண்ணுற போது சப்போஸ் டேக் ஆகிறபோது ஒரு சின்ன ஸ்கிட் ஆச்சுன்னா பூரா பல்ஜ் ஆயிரு, அது ப்ரோக் ஆயிரு. பட் இது அந்த மாதிரி எதுவுமே ஆகாது. பட் அலுமினியத்தோட கம்பேர் பண்ணுறபோது ஒரு 4-5 கிலோ வெயிட் அதிகமாக வரும். பட் அதிகமாக வந்தாலும் இது சேஃபு, அதனால இந்த மாடல். இப்போ நீங்கள் ஒன்றும் ஒரு நல்ல கேன்வாஸை ஒரு ஃபுட் ஒரு நல்ல திக்னஸ் உள்ள போட்டிங்களா, அதே ஒரு 3 கிலோ வந்துடும். அப்படிங்கிறது ஒரு 4 கிலோ 5 கிலோங்கிறது ஒரு பெரிய விஷயமே இல்லை. இல்லை, இது வந்து வெயிட்டு, டோட்டல் வெயிட்டு 240 கிலோ வெயிட் தூக்குங்க. 240 கிலோ, இன்னொரு 10 கிலோ வந்து ஒரு கால் டன். கால் டன் வந்து ஃப்ரீ ட்ரைனிங் எதுவும் கொடுக்கணும்னு என்னோடய பிளான். இதை பொறுத்த ஊரில் எனக்கு கமர்ஷியல் கிடையவே கிடையாது. என்ன ரீசன்னா, இது எனக்கு வந்து ஹாபி, என்னுடைய பிஸ்னஸ் வேறு, இது வந்து ஹாபிக்காக தான் பண்ணனேன். இது இந்த மாதிரி நிறைய பேர் பறக்கணும்னு ஆசைப்பேன். நீங்களும் இப்போ ஃப்ரீயாக பறக்கணும்னு நினைப்பீங்களா? ஏறி உட்காந்து உங்களுக்கு இதை பற்றி தெரியல, பட் உட்காந்து பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்குமில்ல, அதே மாதிரி எத்தனை பேர் இருக்காங்க. அதனால் இதை ஃப்ரீயாக தான் பண்ணி கொடுக்குன்னு என்னோட ஆசை. இதுலேருந்து எந்த ஒரு பிஸ்னஸ் மோட்டிவ் எப்பவுமே கிடையாது. இந்த ஏரியாவில் எல்லாரும் வந்து இங்கே கேட்பாங்களாண்ணா, நான் பறக்கிறேன், என்னைக்கு கூட்டிட்டு போங்க அப்படின்லாம் கேட்டிருக்காங்கண்ணா? நிறையா வந்து கேட்டிருக்காங்க. திருமூர்த்தி ஞானமணி இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட்டுகளுக்கு ஒரு மாடலை பண்ணி கொடுத்துருக்கேன். சரிங்கண்ணா, அவங்களுக்கு கூப்பிட்டு போய் எல்லாம் அங்கே ஃப்ரீ ட்ரைனிங் கொடுத்து த்ரௌண்ட் ஹேண்ட்லிங்கெல்லாம் கொடுத்துருக்கோம். நிறைய கொடுத்துருக்கோம், அதெல்லாம் கணக்கில் இல்லைங்க. இன்ஜின் பற்றி சொல்லுங்கண்ணா. இன்ஜின் வந்து இது வந்து 230 cc டூ ஸ்டோக் இன்ஜினு. சரிங்க, அது வந்து 620, அதுவும் டூ ஸ்டோக்கு. சரிங்க, 270 இருக்கு, 200 இருக்கு, 175 இருக்கு, நிறைய மாடல்ஸ் இருக்குது. ஆனால் பூரா வந்து டூ ஸ்டோக்கு. அப்படிங்க? ஆமாங்க, ஃபோர் ஸ்டோக்கு இப்போ லான்ச் ஆயிருக்கு, பட் நாங்கள் டூ ஸ்டோக்கு தான் வச்சு பண்ணிட்டு இருக்கோம். இது கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் பெட்டராக இருக்கு, ஸோ அதனால் அந்த இன்ஜினை செலெக்ஷன் பண்ணி பண்ணிட்டு இருக்கோம். சிஎம் வீட்டெல்லாம் அவார்டு வாங்கியிருக்கீங்களா? அவரே கூப்பிட்டு உங்களுக்கு அவார்டு கொடுத்துருக்காங்கண்ணா. சென்னையில் அவங்களே வந்து இந்த நியூஸ் எப்படி அவங்க கதை பண்ணாங்கன்னு தெரியல, பட் அங்கேருந்தே ஹெட் ஆஃபீஸ்லேருந்தே கூப்பிட்டுருந்தாங்க, இப்படி நீங்கள் வந்து செலக்ட் ஆகிருக்கீங்க வாங்கன்னு சொல்லிட்டு. உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி வந்து, அதில் வந்து மாண்புமிகு முதல்வர் வந்து அவார்டு கொடுத்தாருங்க. அப்புறம் திருநெல்வேலி சயின்ஸ் சென்டர், அதில் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அவார்டு கொடுத்தாங்க. அப்புறம் மனோன்மணி சுந்தரனார் பல்கலைக்கழகம் யூனிவர்சிட்டி,
அங்கே இன்வைட் பண்ணி அங்கே கௌரவப்படுத்துறாங்க. இப்போ ஸ்கூல்ஸ் நிறையா முயற்சி பண்ணி பண்ணி தான் வந்து இதை சக்ஸஸ் பண்ணியிருக்கீங்க. எந்த ஒரு வேலையும் வந்து பண்ணால் தான் வந்து வெற்றி அடைய முடியும். நான் என்னோடய குவாலிஃபிகேஷன் வந்து நான் 8th தான் படிச்சிருக்கேன். ஆனால் 8th படித்தனால இதை பண்ண முடியுமோ முடியாதுன்னு நிறைய பேர் நினச்சிக்கலாம். என்ன மொபைலில் ஒன்று செஞ்சுட்டு சக்ஸஸ் ஆகும் ஆகாதான்னு தெரில. ஆனால் தொடர்ந்து நான் முயற்சி பண்ணி பண்ணி சக்ஸஸ் பண்ணானா அதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்தது. ஆனால் டைம் எடுத்தாலும் சக்ஸஸ் பண்ண முடியும். அதேமாதிரி எந்த ஒரு விஷயம் நம்ம நான் கிளைடரை சூஸ் பண்ணியிருக்கேன். அதேமாதிரிக்கு நீங்கள் உங்களோட படிப்பாக இருந்தாலும் சரி என்னவா எந்த விஷயமா இருந்தாலும் விடாமுயற்சி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதை என்றைக்கே ஒரு நாள் வெற்றி உறுதியாக வெற்றி கிடைக்கும். தேங்க்ஸ்ண்ணா. வீடியோ நீங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த தரமான சம்பவத்தில் மறுபடியும் வந்து உங்களை சந்திக்கும் மாதிரி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களிடம் நண்பர்களுக்கு நன்றி வணக்கம்.